நமஸ்காரம். இப்போ இந்த நாளில் நிறைய பெண் குழந்தைகளாகட்டும் பிள்ளை குழந்தைகளாகட்டும் வாழ்க்கெல்லாம் கல்யாணம் ஆகாமல் இருக்குது அப்படின்னுட்டு எல்லாரும் மன வருத்தத்தில் ரொம்பவும் மனவேதனையில் இருக்கா. அவளுக்கு இந்த சில அடியுக்கு அறிந்ததை சொல்கிறேன். இப்போது பூமாதேவியாக இந்த பூலோகத்தில் ஆண்டாளாக அவதரிச்சிருக்கு, துளசி வனத்தில் அவதரிச்சிருக்கிற அந்த ஆண்டாள் நாச்சியார் திருமொழி அப்படின்னுட்டு 143 பாசுரங்கள் நமக்கு கொடுத்துருக்கா. அதில் 11 பாசுரம் வாரணம் ஆயிரம் அப்படின்ற பாசுரம். அதில் தாம் கண்ணனையே மானிடர்க்கென்று பேச்சுப்படில் வாழகில்லேன் அப்படின்னு சொன்ன மாதிரி, தான் எப்படி நினைச்சாலோ அதே மாதிரியே எம்பெருமான அவ கல்யாணம் பண்ணிண்டு இருந்திருக்கா. அந்த ஆண்டாள் நமக்காக தான் கண்ட கனவினை தோழிக்கு சொல்கிற மாதிரி நமக்கு வலியுறுத்தி சொல்லியிருக்கா. அப்பேற்பட்ட அந்த வாரணம் ஆயிரம்ங்கிற பாசுரத்தில் அவள் எப்படியெல்லாம் காத்தியாயினி நோன்பு இருந்து கண்ணனை கல்யாணம் பண்ணிக்கிறதாக கனவு கண்டதை எப்படி அனுபவித்து சொல்லியிருக்கா அப்படிங்கிறத அர்த்தத்தை பார்க்கலாம். நம்ம இந்த அர்த்தத்தை நம்ம எப்பவும் நாச்சியார் திருமொழியை டெய்லி சேவித்து அந்த அர்த்தத்தை அனுசந்தானத்தோடு சேவித்து ஆண்டாளை மனசில் தியானம் பண்ணிண்டு நல்லபடியாக நடத்தி கொடுமானி அப்படின்னுட்டு மனசில் ஆண்டாளை நினச்சிக்கண்டு பிரார்த்தனை பண்ணிண்டு அந்த வாரணமாயிரம் 11 ஸ்லோகத்தை டெய்லி சொன்னால் ஆண்டாள் கட்டாயமாக நமக்கு அதை பண்ணி கொடுப்பா. இன்னொன்று என்னென்னா, எந்த நம்ம கோவிலுக்கு போனாலும் முதல்ல தாயார்கிட்ட தான் பிரார்த்தனையை பண்ணிட்டோம், அதுக்கப்புறம் பெருமாளை போய் சேவிக்கணும் அப்படின்னு ஒரு வழக்கம் உண்டு. காரணம் என்னென்னா, தாயார்கிட்ட போய்ட்டு அம்மா நான் தெரிஞ்சோ தெரியாமலோ எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், அதை நீ மன்னிச்சுடு, நீ மன்னிச்சு நீ பெருமாள் கிட்ட சொல்லு, நான் பெருமாளை போய் சேவிக்கிறதுக்குள்ளே நீ பெருமாள் கிட்ட என்னை மன்னிக்கும்படி நீ சொல்லு அப்படின்னு சொல்வா, பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த மாதிரி பண்ணிட்டோம் அப்படின்னா தாயார் உடனே, தாயார் தான் முதல்ல, தாயார்கிட்ட பிரார்த்திச்சுண்டோம் அப்படின்னா அவள் உடனே புருஷகார போதையாக இருந்து நமக்கு பெருமாள் கிட்ட நமக்காக பரிந்து பேசி நம்மளுடைய தண்டனைகளை குறைப்பா. குழந்தைகள் யார் தான் தப்பு பண்ணலை? தப்பு பண்ணாதவா உலகத்தில் யார் இருக்கா? எல்லாரும் தப்பு பண்ணிட்டு தான் இருக்கோம். அதனால் இப்போ அந்த குழந்தையோட தப்பை மன்னித்து அந்த குழந்தைக்கு ஆவணம் இப்போ செய்யுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பரிந்துரைப்பான் நமக்கோசரம் தாயார். அதனால தான் முதல்ல தாயார்கிட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கணும். அதுதான் தாயாருக்கு பேர் புருஷகார போதை அப்படின்னு சொல்லுவாள். பெருமாள் கிட்ட எல்லாத்தையும் பறிஞ்சு பேசி நமக்காக நம்மளுடைய வினைகளை போக்கி தருவா. அந்த தாயார் தன்னுடைய கனவில் கண்டதை தோழிக்கு சொல்கிறாளாம். எப்படின்னா, வாரணமாயிரம் சூழ வலம் செய்து, வாரணம் அப்படின்னா யானை, ஆயிரம் யானை சூழ அப்படி ஆயிரம் யானைகள் சூழ பெருமாள் யானையில் ஏறிக்கிண்டு நாராயணன் ஊர்கலம் வராராம். அவர் ஊர்கலம் வரத தெருவில் வீதியில் இருக்கிறவெல்லாம் வீதியில் கோலம் தெளித்து கோலம் போட்டு அலங்காரங்கள்லாம் பண்ணி பூரண கும்பத்தை வச்சுக்கொண்டு அந்த பெருமாளை சேவிக்கிறதுக்கு வந்து நிற்கிறாளாம் எல்லாரும். அந்த மாதிரி நான் கனவு கண்டேன் தோழி, இன்னும் பாரு என்னுடைய கனவு எப்படியெல்லாம் நான் கண்டேங்கிறத திருப்பி சொல்கிறா. இன்னும் மறுநாள் காத்தால கல்யாணத்துக்கு முகூர்த்தம் குறிக்கணுமா, அதுக்கு சிங்கம் மாதிரி முடுக்கோட கோவிந்தன் பாலை கமுகு எல்லாம் அலங்கரித்த பந்தலுக்குள்ள நுழையிறாராம். அப்புறம் உடனே பெரியவெல்லாம் அதுக்கு பர்மிஷன் கொடுக்கணுமே, இந்திரன் உள்ளிட்ட தேவர்கள்
எல்லாரும் வந்திருந்து அந்த கல்யாணத்திற்கு இவளோட கல்யாணத்துக்கு அத்தனை பேரும் வந்திருக்காளாம். அவள் எல்லாரும் என்னையே மனப்பெண்ணாக ஆக்கி அவள் எல்லாரும் எனக்கு ஒருத்தருக்கொத்தர் ஆலோசனை பண்ணிக்கிறாளாம் அந்த மாதிரி இருக்குது. அடுத்தது காப்பு கட்டுறாளாம். எப்படி எல்லா பிராமணாலும் புண்ணிய தீர்த்தத்தெல்லாம் கொண்டு வந்து நல்லா வேத மந்திரங்கள்லாம் முழங்க நல்ல மாலைகளெல்லாம் அந்த வரனுக்கு போட்டு அந்த வரன் வந்து ரக்ஷாபந்தனம் கட்டுறாராம். அதுதான் காப்பு கட்டுறது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் எல்லா பெண்களும் குடத்துக்குள்ளே விளக்கை ஏற்றி வச்சுண்டு பந்தலில் வந்து நின்றுண்டு வரப்போகிற மாப்பிளைய வரவேற்கிறாளாம். அப்படி அந்த சமயத்தில் கண்ணன் அப்படியே கம்பீரமாக கல்யாண பந்தலுக்குள்ளே நுழையிறாராம். அதுக்கப்புறம் பாணிகிரகணம் பண்ணுறாராம். பாணிகிரகணம் பண்ணுறது அப்படின்னா இந்த மணப்பெண் வந்து தன்னுடைய அஞ்சு விரலையும் கூட்டி வச்சுட்டு தாமரை மொட்டு போல் கூட்டி வச்சுக்கணுமா அந்த விரல்களை அந்த கண்ணன் வந்து கை பிடிக்கிறாராம். அந்த மாதிரி கை பிடிச்சி என்ன வந்து எனக்கு அந்த பாணி கிரகணம் பண்ணுறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவ்வளவும் தன்னுடைய கனவை சொல்லின்னு இருக்கா. கைத்தளம் பற்ற கனாக்கண்டேன் அப்படிங்கிறா. அடுத்தது கல்யாணம் முடிஞ்சது. அடுத்தது சப்ததி. சப்ததி அப்படின்னா எல்லா வேத விற்பனர்கள்லாம் விவாக மந்திரம் சொல்லின்னு இருக்காளாம். எல்லாரும் அவளால் சொல்ல முடிஞ்ச மந்திரங்கள்லாம் சொல்லிட்டு நல்லா பச்சை பசேல்னு தர்ப்பங்களை தர்ப்பத்தை கொண்டு வந்து அந்த ஹோமகுண்டத்தில் கட்டி அந்த ஹோமகுண்டத்துக்கு தகுந்த மாதிரி அக்னி மூட்டி இவ என்னுடைய கையை பிடிச்சி 7 அடி எடுத்து வச்சு அந்த ஹோமத்தை சுற்றி ஹோமகுண்டத்தை சுற்றி 7 அடி எடுத்து வச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய கைகளால் மென்மை பொருந்திய கைகளால் தன்னுடைய காலை எடுத்து வச்சு அம்மி மிதித்து அதுக்கப்புறம் பொறியிடுறாராம். எப்படி இவ்வளோ ஆண்டாள் கை மேலே பெருமாள் கையை வச்சு நன்னா ரெண்டு பேருமா சேர்ந்து அங்கே தாயாரோடைய சகோதரன் பொறியிடுறாராம். அந்த பொறிங்கிறது என்ன, நெல் பொறி. நல்ல சுத்தமான நெல் பொறியை இடுற மாதிரி கனவு கண்டேன். அது மட்டும் இல்லை, மஞ்சள் குங்கும குழம்பு, குளிர்ந்த சந்தன குழம்பு எல்லாத்தையும் இவா மேலே பூசி இவா அச்சுதனா ஆண்டாலும் வீதியில் வளம் வந்து எல்லா வசந்த தீர்த்தங்களை கொண்டு வந்து அவளுக்கு நீராடுற மாதிரி கனவு கண்டிருக்காளாம். இது வந்து பச்சை பூசறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் அது. அதுக்கு அடுத்தது பெருமாள். இந்த மாதிரி பெருமாளும் நானும் கல்யாணம் பண்ணின்றிருக்கோம். அப்படி இருந்து எங்களுடைய இந்த கல்யாணத்தை யாரெல்லாம் நினச்சி பார்த்து அர்த்தத்தோடு அனுசந்தானம் பண்ணுறாளோ அவள் எல்லாரும் நல்ல மக்களை பெற்று அவளும் நல்லா கல்யாணம் பண்ணி பெரியாழ்வார் மாதிரி பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்தோ இடையன்தான். கண்ணன் வந்து இடையனாக இருந்தால் கூட நான் அதை பற்றி ஒன்றுமே சொல்லிக்கல. இருந்தாலும் நான் எப்படி கல்யாணம் பண்ணிட்டேனோ அந்த மாதிரி எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு நல்ல மக்களை பெற்று சௌபாக்கியத்தோட வாழ்வா, நல்ல மன வாழ்க்கையை வாழ்வா அப்படின்னு ஒட்டும் சொல்லியிருக்கா. இந்த மாதிரி தான் கண்ட கனவை ஆண்டாள் தோழிக்க சொல்லியிருக்கா. அந்த கனவை நம்ம எப்பவும் அந்த கல்யாணம் நம்மளும் எப்பவும் அனுசந்தானம் பண்ணிட்டுருக்கலாம். கல்யாணம் ஆக வேண்டிய பெண்கள் பிள்ளைகள் அவளும் இதை நல்லா அனுசந்தானம் பண்ணிட்டு இருந்தால் தாயார் ஆண்டாள் அவளுக்கு சௌபாகியத்தை கொடுத்தோ நல்ல வாழ்க்கை துணையாக வாழ்க்கை துணைவி வாழ்க்கை துணை அவளை கொடுத்து அவளுக்கும் எல்லா மங்களங்களையும் கொடுப்பாள். இதை வந்து நம்ம ஆத்மார்த்தமாக மனசில் நினச்சிந்து செஞ்சோம் அப்படின்னா பெருமாள் நமக்கு
அனைத்து சௌபாகியத்தையும் எப்படி தரணுமோ அவளுக்கு தகுந்தபடி தாயாரும் பெருமாளும் நமக்கு தருவாள். இந்த மாதிரி பண்ணனோ சாங்கன சந்தானம் பண்ணணும். இன்னொன்று துளசி சோஸ்திரம் அப்படின்னு ஒன்று இருக்குது. அந்த துளசி ஸ்தோத்திரத்தை டெய்லி சொன்னால் தாயார் எப்படி துளசி வனத்திலேருந்து வந்து நமக்கு அனுகிரகம் பண்ணின்றிருக்காளோ அதே அந்த துளசி சோஸ்திரத்தையும் நம்ம சொன்னோம் அப்படின்னா தாயார் இன்னும் நல்லா மகிழ்ந்து நல்ல வரன் அவள் அவளுக்கும் தேடி கொடுத்து நல்ல மன வாழ்க்கையை கொடுப்பா. எல்லாரும் அவாவா கல்யாணம் ஆகாத வாழலாம், நல்லபடியாக கல்யாணம் ஆகி அவாவா அம்மா அப்பாக்களுடைய மன வேதனைகளை போக்கி சௌபாக்கியங்களோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அடியனுடைய பிரார்த்தனை.